இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கிட்கேட் பட்டாஸ் பார்த்துருப்பீங்க, அது ஒரு சின்ன ஹைட்டா ட்ராக்கிங் மாதிரி வெடிக்கும். அந்த பட்டாசை எல்லாம் 120 தான் வச்சிருக்கீங்க, பட் அதையே தவுத்தி வச்சு அதுவும் 25 பட்டாசை ஒன்னா தவுத்தி வச்சு வச்சா எப்படி இருக்கும் அதுதான் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஒரு கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் ஏதாவது சஜஷன் தான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கட்டி இருக்கும். இப்போ வந்து இது மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கலாம். அப்புறம் அதே மாதிரி இந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன்னா அது மாதிரி சின்ன சின்ன அட்டையை கட் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த அட்டையில் நடுவில் மார்க் பண்ணி இது மாதிரி ஒரு ஓட்ஸ் போட்டுருக்கேன். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த கிட்கேட் பட்டாசை நான் போத்து வச்சாலும் அது ஃபயர் ஆகும். கீழே ஒரு பட்டாசை பற்ற வச்சா எல்லா பட்டாசுமே ஃபயர் ஆகும், அதுக்காக தான் அது மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இது மாதிரி மார்க் பண்ணி ஒரு 25 போட்டால் சொல்கிற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன், ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் நான் மார்க்கிங்க்காக. அப்புறம் அந்த அட்டையை எடுத்து இது மாதிரி வாசித்து சைடில் ஒட்டிக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டா கீழே சாயமாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக நான் அது மாதிரி ஒட்டிக்கிட்டேன். அப்புறம் இந்த கேப்பை 25 பீஸ் வர மாதிரி இது மாதிரி சின்ன சின்னதாக கட்டக்கட்டமாக ஓட்டிக்கிறேன். இதில் தான் நம்ம அந்த கேட் பட்டத்தை நான் போத்திட்டு போகிறேன். ஏன்னா போத்தி என்ன வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் கீழே ஃபயர் ஆகும். அப்புறம் இது மாதிரி கீழ் பக்கமும் அப்படியே இது மாதிரி ஓட்டிக்கிறேன். நான் கீழே வந்து கொஞ்சம் ஹைட் வரணும்னு தெரியாது, ரெண்டு அட்டையும் மேலே ஓட்டிக்கிட்டேன். இப்போது டிக்கெட் பட்டத்தை தெரியும், ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும் போது தெரியுது பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி நீட்டோம் எல்லாத்தையும் அறிகிட்டோமா. இப்போ ஒரு பட்டாசு மட்டும் எடுத்து நடுவில் இருக்கிறதுல அது பிரிய கிள்ளிட்டு இதில் தான் நான் ஃபயர் வைக்க போகிறேன், ஃபயர் பண்ண போகிறேன். இப்போ அது மாதிரி திரியிட்டு அது வெளிப்பக்கமாக வர்ற மாதிரி அதை நாம் ஃபயர் நான் ஃபயர் பண்ணேன். ஈஸியாக இருக்கிற மாதிரி அதை வச்சுக்கிட்டேன். ஓகே, அதை இப்போ வந்து இப்போ ஃபயர் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப ஓடேன்னு
சூக்கம் சில நானே எதிர்பார்க்கல. நல்லா இருந்துச்சு. நீங்க யாரும் வீட்டில் தயவுசெய்து ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஒன்லி இது என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த வீடியோ மட்டும் பாருங்க, மற்றபடி நீங்க எதுவும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. பாருங்களேன் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன். வெடிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே ஏற்கனவே ஃபயர் ஆயிருக்கு, ஒன்று விடாமல் அதுவும் தீஞ்சு போய் கிடக்குது. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.